நம்மளோட தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி, அதாவது 2020லேருந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான மரங்கள் வந்து நட்டுருந்தோம். டிம்பர் மரம், ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செம்மரம், ரெண்டாவது வந்து மகோகனி, மூணாவது குமிழ் தேக்கு. ஸோ இது மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% வந்து லைவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செம்மரம் மட்டும்தான். ஸோ அது மட்டும் தான் வறட்சி தாங்கிற அளவுக்கு வந்திருக்கு, ஏன்னா நம்ம ஏரியா வந்து ட்ரை ஏரியா. ஸோ அதே மாதிரி இந்த மகோகனியும் குமிழ் தேக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான க்ரோத்தே கிடையாது, இருக்குது பட் அது வந்து அதிகமான தண்ணி தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து நான் நம்ம என்ன ஒரு நோக்கத்தில் வச்சோம்னா, ட்ரை ஏரியா இருக்கிறதுனால வறட்சி தாங்கி வரக்கூடிய பயிராக தான் வைக்கணும், மரமாக தான் வைக்கணுங்கிறதுக்காக வச்சோம். ஸோ இது ரெண்டும் தண்ணி கேட்கறனால சரியாக வரல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செம்மரமே வந்துட்டு இந்த மண்ணு வக்குக்கு சரியாக வரல. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 செடிக்கு மேலே வச்சோம், அதில் வந்து 50க்குள்ளே தான் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது, மீதலுமே சரியாக வரல. ஸோ அதுக்கு அந்த வச்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பழைய குழி வந்து அப்படியே இருக்குது செம்மரம் வளராதனால, அந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவாக நம்ம தேக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக வந்து வயல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, அதாவது இயற்கை உயிர்வேலி கிளுவை வந்து போட்டு ஸோ ஆடு மேய்க்கிற மாதிரி விட்டுருந்தோம், அதுலேயே தான் வந்து செம்மரமும் நட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னா, நிறைய பேர் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ஜீரோ பட்ஜெட்டில் வந்து டீ பிளான்டேஷன் சொல்லிட்டு. ஸோ ஆமாம், இதை வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னா வனத்துறை சார்பாக வந்துட்டு வருஷம் வருஷம் ஒவ்வொரு தாலுக்காலையுமே இதை வந்து அரேஞ்ச் பண்ணி என்ன மரம் கொடுக்குறாங்கன்னா தேக்கு, அப்புறம் நாவல், அப்புறம் சொர்க்கம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புங்கன், அப்புறம் மகோகனி, இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இதை கொடுக்குறாங்க, மற்ற ஏரியாவில் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது வந்து டிம்பர் மரம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு தான், தேக்கும் மகோகனி தான் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து மகோகனி வந்து அதிக தண்ணி தேவைப்படுறதுனால அது வந்து வாங்கலை. தேக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக வந்துடும், ஓரளவுக்கு உயிர் தண்ணி கொடுத்துட்டாலே போதும் நமக்கு, பெருசாக வந்து அதுக்கு அதிக தண்ணி கொடுக்கணுங்கிற தேவையில்ல, நல்லா வந்துடும் நம்ம கிளைமேட்டுக்கு. ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்னா, உங்களுடைய பட்டா, ஆதார் கார்டு, ரெண்டு ஃபோட்டோ, பாஸ்புக் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஏக்கர் இருக்குது, எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செடி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தான் உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசே. ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் லேண்டுக்கு ஒரு இடத்த இருக்குது அப்படின்னா அங்கேருந்து போய் எடுத்துகிற சார்ஜ் மட்டும் தான், மற்றபடிக்கு எல்லாமே ஃப்ரீ. செடி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி செடி வந்து அவங்களே நெட்டும் தராங்க, அவங்களே ஆள் விட்டு அவங்களே குழி பறித்து அவங்களே நெட்டும் தராங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நீங்கள் பராமரிச்சுக்கிறது மட்டும்தான். லாஸ்ட் டைமே நமக்கு வந்து செம்மரமும் அதே மாதிரி தான், நம்ம செம்மரம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம், அவங்களே ஆள் விட்டு அவங்களே வந்து நமக்கு நெட்டு தந்துட்டாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அவங்களே செடி கொடுத்து அவங்களே வந்து நெட்டு தந்துடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு எந்த காஸ்ட்டுமே கிடையாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதுக்கு சப்சிடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்னன்றது தெரியல. ஸோ நமக்கு சப்சிடிங்கிறது மெயினாக தேவையில்லை, செடி வந்து அழகாக நெட்டு தந்துட்டாங்கன்னா போதும். அதேமாதிரி நமக்கு குழி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த டெத்தான அந்த செம்மர குழியிலே தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிம்பர் மரம் வந்து பிளான்டேஷன் பண்ணுறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் தாலுக்கலை போய் கேட்டிங்கன்னா இந்த டைமில் தான் கொடுப்பாங்க, ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து யூஸ்ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது தெரியுதா, இந்த வயலில் வந்து குமிழ், இது வந்து சரியாக வரல, செடி வந்து நல்லா ஹைட்டாக போயிடுச்சு வந்து, ஆனால் மரம் வந்து பெருத்து வரல, ஏன்னா நிறைய தண்ணி கேட்குது, அதனால தான் வந்துட்டு அது அப்படியே அதே சைஸில் வந்து 3 வருஷமாக அப்படியே இருக்குது. ஸோ இந்த வயல் பார்த்திங்கன்னா இவர் இப்போ இறக்குறாரு இல்லைங்களா, குழி பறிச்சுட்டு இருக்காரு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா செம்மர வச்சுருந்தது, செடியே கிடையாது. இதில் வந்து கிட்டத்தட்ட 290 செடி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 3 செடி தவிர மீது எல்லாமே சரியாக க்ரோத் இல்லை, எல்லாமே செத்து போச்சு. நிறைய பேர் யோசிப்பீங்க என்ன காடு ஓட்டமாக அப்படியே வைக்கிறீங்கன்னு. ஸோ ஏன் நான் வந்து ஓட்டமாக வைக்கிறேன்னா, கிட்டத்தட்ட இது வந்து 3 வருஷமாக இந்த வயல் ஓட்டவே கிடையாது. அப்படிங்கிறப்போ காற்றுல பரவுனது, தண்ணியில் அடிச்சுட்டு இருந்த விதைகள் எல்லாமே கிடக்கும். நம்ம ஓட்டி வச்சோம் அப்படின்னா திரும்ப 10 நாளைக்கு வந்து எக்கச்சக்கமான பூண்டு வந்து ஏறிடும். ஸோ அது வந்து இன்னும் நமக்கு ரொம்ப தலைவலியாயிரும். ஸோ அப்படிங்கிறப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தண்ணி பூண்டும் இந்த அருகும்புலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிலத்தை வந்து பரப்பிடுச்சு. அது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்கும்போது பெருசாக இந்த பூண்டெல்லாம் வந்து நமக்கு முளைக்காது. ஸோ அப்படிங்கிறதுனால இதில் ஆடு மேய்ச்சிக்கலாம் மாடு மேய்ச்சிக்கலாம் அப்படியே விட்டாச்சு. நம்ம செடி மட்டும் அந்த பழைய குழியில் வந்து புல்லெல்லாம் சுரண்டி விட்டு நீட்டாக நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ இது வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஈல்டும் கிடைக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, வனத்துறையிலேருந்து நமக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அப்போ வந்து நீங்கள் கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அவங்களும் சப்சிடி தருவாங்கன்னு நினைக்கிறேன். இதனால் வரலாம் நான் பேச, அதை பற்றி நான் விசாரிக்கல. ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக எல்லா செம்மரம் வந்து செத்துருந்த இடத்து எல்லாமே கரெக்டாக குழி பறித்து செடியெல்லாம் நீட்டாக வச்சு நீட்டாக தண்ணி விட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன்னா 3 வாரம் ஆகுது, நாங்கள் இந்த செடி வச்சு 3 வாரம் ஆகுது, இன்றைக்கி தான் நான் இது வந்து இந்த டாபிக் பேசிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது, க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்கு. வச்சு நாங்கள் ஒரு உயிர் தண்ணி வந்து 3 தண்ணி விட்டுட்டோம், எல்லாமே துளுத்து சூப்பராக வந்துச்சு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, வனத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னும் நிறைய டிம்பர் மரங்கள்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் யாராவது டிம்பர் மரம் வளர்க்கணும் இல்லை அடர்வனம் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கி வச்சு நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.